இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு 25,000 பேருக்கு மேல் பல ஆண்டு காலமாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த குற்றமும் நீதிமன்றத்தில் கொண்டு செல்லப்படவில்லை. சந்தேகத்தின் பேரில் பல்வேறு சமூக பிரச்சனைகளின் போது அவர்களை கைது செய்து இன்றைக்கு பல ஆண்டு காலமாக அவர்கள் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு உட்பட்டு இருந்தால் இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சட்டத்தினுடைய மிக முக்கிய அம்சங்களை எல்லாம் மீறிதான் 25 ஆண்டு காலம் ஆக இந்த இளைஞர்கள் சிறைச்சாலையிலே இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் 25 ஆண்டு காலமாக சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு புதிய வாழ்க்கையை சிந்திக்க முடியாது. ஆகவே அவர்கள் பிறந்து வளர்ந்து அவருடைய வாழ்க்கை முழுவதும் சிறையில் அவர்கள் கழிக்க வேண்டியது அல்லது அவருடைய வாழ்க்கை அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலையை இந்திய அரசாங்கம் கடந்த காலத்தில் இருந்து திட்டமிட்டு உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவேதான் நம்முடைய சிறுபான்மை மக்கள் நலக்குழு அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதுல என்ன விசேஷமான ஒரு அம்சம் சொன்னா, நம்ம விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா உடனே ஒருத்தர் சொல்லுவார், அப்ப பயங்கரவாதிகள்லாம் விடுதலை செஞ்சிடலாமா? முஸ்லீம்ங்கிற பெயரே பயங்கரவாதியா? தாடி வச்சிருந்தா, கையில கட்டியிருந்தா, கறிக்கடையில நின்றுட்டு இருந்தா, பள்ளிவாசல் பக்கமா ஒதுங்கி இருந்தா, அவங்கெல்லாம் பயங்கரவாதிகளா? நாங்க சொல்வது 15 ஆண்டுகளுக்கு மேலே 25 ஆண்டுகளுக்கு மேலே என்ன குற்றம் நீ நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணும். இல்ல, சொல்லியிருந்தால் நீதிமன்றம் இன்ன குற்றத்திற்காக இவர் தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு அந்த இளைஞனுக்கு இந்நேரம் சொல்லி அந்த தண்டனையினுடைய ஆண்டுகள் கழிந்திருக்கும். அப்படி எதுவுமே சொல்லப்படல. நீதிபதியின் முன்னால் அந்த இளைஞர்கள் நிறுத்தப்படவில்லை, எந்த குற்றமும் சாட்டப்படவில்லை, எந்த தண்டனையும் வழங்கப்படவில்லை. அப்போ கால முழுசும் கொண்டு போய் ஜெயில வச்சிருப்போம், எங்க நாடு ஜனநாயக நாடுன்னா இது எப்படி இருக்கு? இந்த ஜனநாயகத்தை யார் ஏத்துப்பாங்க? வாய்மையே வெள்ளம், எங்க வெள்ளம்? ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகத்தினுடைய வாய்மை வெள்ளாத போது அப்புறம் என்ன வாய்ச்சல் வாய்மை வென்றுமா? தோழர்களே, குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களின் மீது மிகப்பெரிய வன்முறை தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது சிறுபான்மை மக்கள் நலக்குழுவினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய இடதுசாரி அமைப்புகளினுடைய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் ராஜ்யசபா சபையினுடைய உறுப்பினராக இருந்த அந்த காலகட்டத்தில் இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அவர்களை, பிரணாப் முகர்ஜி அவர்களை நேரடியாக சந்தித்து ஒரு மிகப்பெரிய நீளமான பட்டியலையே கொடுத்தார்கள். எந்தெந்த மாநிலங்களில் யார் யார் எத்தனை ஆண்டுகள் குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் கொட்டடியிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அதற்கான பல்வேறு விவரங்களோடு ஆவணங்களோடு அவர்கள் தாக்கல் செய்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். எனக்கு தெரிந்து தமிழகத்தில் இடதுசாரி அமைப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மிக முக்கியமான அரசியல் கட்சி அமைப்புகள் இந்த தமிழகத்திலும் இந்திய நாட்டிலும்
சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாம சொல்றோம். ஆகவே இதை சொல்லுகிற பொழுது அவரு நீங்க பயங்கரவாதியை விடுவிக்க சொல்றீங்க, அப்ப இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை எப்படி நீங்க கட்டுப்படுத்துவீங்க? இப்படி சில ஆட்கள் நபர்கள் உண்மையை மறைப்பதற்கான வதந்திகளை பிரச்சாரத்தை பொய்களை சமூக வலைத்தளங்களிலும் நேராகவும் பல இடங்களில் இந்த பிரச்சாரத்தை கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. இவர்கள் விடுவிக்கப்படவன் இவரோடு இணைந்தவர்கள் தான் பேரறிவாளன் அவர்கள். ஏழு பேர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு நினைத்தால் உடனடியாக விடுவிக்கலாம் என்று சொல்லப்பட்டு கடந்த காலத்தில் பல ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு அந்த ஏழு பேரை விடுவிக்கிறோம் விடுவிக்கிறோம் என்று சொல்லி இதுவரைக்கும் விடுவிக்கவே இல்லை. பேரறிவாளன் அவர்களுடைய தாயார் அற்புதம்மா சொல்றாங்க, எனக்கு 83 வயது ஆகிறது, என் மகன் வருவதை நான் பார்ப்பதற்கு உயிரோடு இருப்பேனோ இல்லையோ. அந்த வழக்கில் பேரறிவாளன் மீது நீதிமன்றம் நீதியரசர் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் எந்த தவறுமே செய்யலைன்னு நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு. எதுக்கு அப்போ இந்த நாட்டில் சிறை என்பது குற்றமற்றவர்களை குற்றவாளிகளாக அது கொண்டு போய் வைத்திருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, பாபர் மசூதி இழுத்த அண்ணனுங்க பூரா 34 பேர் எத்தனை ஆண்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சு, 19 வருஷமா நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுக்கறாங்க. என்ன தீர்ப்பு? இவர்கள் பாபர் மசூதி இடித்தது மிகப்பெரிய குற்றம், ஆனால் இந்த குற்றவாளிகளுக்கு வயதாகிவிட்டது, மேலும் இந்த குற்றத்திற்கான ஆதாரமும் இல்லை. ஆகவே இந்த குற்றவாளிகள் எல்லோரும் விடுதலை. என்னப்பா இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய தன்மை புரிஞ்சிருச்சா புரியலையா உங்களுக்கு? அப்ப நீதிபதி முன்னாடி குற்றத்தை சொல்வதற்கு கூட ஒரு குற்றம் இல்லாத இஸ்லாமியர்கள் சிறையில இருக்கிறார்கள். இவர் செஞ்சது கடப்பாறை எடுத்துட்டு போய் அத்வானி இடிச்சாரு பாருங்க, எல்லா படங்களும் வந்திருக்கு, தினசரியில் வந்திருக்கு. ஆனா ஆதாரம் போதிய ஆதாரம் இல்லை, இவர்களுக்கு வயதாகி விட்டதுன்னு 19 வருஷமா மக்கள் வரி பணத்துல வழக்கு நடத்துறேன்னு சொல்லி நடத்தி எல்லாருமே விடுதலை செய்யப்படுறாங்கன்னா எப்படி இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின் மீது இந்திய நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மையின் மீது எப்படி நம்பிக்கை வரும்? யோசிச்சு பாருங்க. அப்புறம் இஸ்லாமிய இளைஞன் மட்டுமல்ல, எந்த இளைஞராக இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதியாகவோ பயங்கரவாதியாகவோ ஆக மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம்? இந்த நாடு நான் பிறந்த மண், எனக்கு ஒரு சட்டம், அடுத்தவர்களுக்கு அடுத்த மதத்தை சார்ந்த இன்னொருவருக்கு ஒரு சட்டம் என்று சொன்னால் அந்த நாட்டில இருக்கக்கூடிய பல மதங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மத்தியில எப்படி ஒற்றுமை வரும்? இந்த ஒற்றுமை வரக்கூடாதுங்கிறதுக்குதான் பாஜக அதிகாரத்தில் இருக்கு. இந்த ஒற்றுமையினுடைய வேர்களை அறுப்பதற்காக தான் உச்ச நீதிமன்றமும் இன்னும் இருக்கக்கூடிய நீதித்துறையை தன்னுடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நீ இப்படிதான் தீர்ப்பு சொல்லணும்னு தீர்ப்பு சொல்ல வைக்கிறாங்க. அப்ப அந்த தீர்ப்பு வந்தவுடன் இது என்ன நியாயம்? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், இந்துனா ஒரு நியாயம், இஸ்லாமியர்னா ஒரு நியாயமா? அந்த 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 விரக்தியை அந்த எல்லைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் பாஜக ஆட்சி அதிகாரத்தினுடைய மிக முக்கிய நோக்கம். ஆனா நம்முடைய பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறோம், நீங்க பாஜகன்னா அது இந்து அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்காதீங்க. இந்துக்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன சம்பந்தம் இருக்கு? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய
அல்லது இந்துக்களினுடைய பல்வேறு வகையான கலாச்சாரங்களில் பண்பாடுகளில் வாழ்க்கை தளங்களில் பாஜகவினுடைய பாத்திரம் என்ன சொல்லு பாப்போம். ஆகவே இப்ப எந்த பங்களிப்பும் இல்லாமல் இந்துக்களை இந்து இந்து என்ற அந்த மதத்தை தன்னுடைய அரசியல் சுயநலனுக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக அநாகரிகமான ஒரு அரசியலமைப்புதான் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும். அது அதிகாரத்திற்கு வந்த பிறகுதான், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் மசூதி என்பது திட்டமிட்டு அடிக்கப்பட்டது. இடித்த குற்றவாளிகள் எல்லாரும் விடுதலை. அதற்கு பிற்பாடு இந்திய நாட்டிலே சில வெளிநாடுகளில் இருந்து பயங்கரவாத செயல்கள், அதற்கு இரையாகிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல தீவிரவாத அமைப்புகள், இதை மட்டுமே மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் முன்னால் கொண்டு செல்வது. அது எப்படி? ஒரு ரயில்ல முதல்ல நாங்க பார்த்திருக்கோம், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்ல ஒரு சூட்கேஸ் அதுவா தனியா அனாதையா கிடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பயலும் பக்கத்துல போக மாட்டாங்க. அப்படியே ரயில் நிறுத்தப்பட்டு எல்லா தொலைக்காட்சிகள்லயும் சூட்கேஸ் இருக்கு, சூட்கேஸ் இருக்கு, சூட்கேஸ் இருக்கு. உடனே அந்த சூட்கேஸுக்குள்ள என்ன இருக்குன்னு வெடிகுண்டு நிபுணர் வருவார். அவருக்கு முன்னாடி ஒரு நாய் வரும், மோப்ப நாய். பெரிய அளவுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட எல்லா அடுக்கு பாதுகாப்புகளும் போடப்பட்டு சோதனை ஏற்படும். கடைசியா பல மணி நேர சோதனைக்கு பிற்பாடு என்ன கண்டுபிடிப்பாங்க தெரியுங்களா? அந்த சூட்கேஸ்ல ஒரு ரெண்டு கைலி வெட்டியும் 4 பனியனும் 2 கிழிஞ்சு போன சட்டையும் தான் இருந்தது, வேற ஒண்ணுமே இல்லை. முடிஞ்சு போச்சு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல மோப்ப நாய்கள், பல போலீஸ் அதிகாரிகள், இதுக்கு பல பதசமான செய்திகள், அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு ஓடுறது மக்கள் எல்லாம். டிசம்பர் 6 நாளை, அந்த டிசம்பர் 6 பயங்கரவாத நாளா மாத்திட்டாங்க. ஆனா அந்த மசூதி இடிக்கப்பட்ட அந்த நாளில் அது யார் செய்த குற்றம் என்பது திட்டமிட்டு இந்தியாவில் மறைக்கப்பட்டது. இதை பயன்படுத்திதான் அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய பாஜக என்பது இன்றைக்கு அரசியலில், சமூகத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் என்று ஒரு மிகப்பெரிய விரோதத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தை பயன்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? அதிகாரத்தை பயன்படுத்துறதுனா என்ன அர்த்தம்? எல்லா அரசு அமைப்புகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. நீதிமன்றம் உங்க கட்டுப்பாட்டுலதான் இருக்கும். தோழ சொன்னாங்க பாருங்க, என்ஐஏ அது இனி தமிழ்நாட்டுல ஒரு ஆபீஸ் போட போகுது. அந்த என்ஐஏங்கிற முகாம் அந்த சட்டத்தின்படி யார வேண்டுமானாலும் கைது செய்யலாம். என்னது அல்மையின் கடையா? இங்க வந்து மாட்டு வைச்சு இருந்தது, அவர் எழுதுனதா மாட்டு வச்சு இருந்ததுன்னு ஓனரை கைது பண்ணி கூட்டு போயிருவாங்க. இவர் வந்து மாநில அரசு கிட்ட போறதுக்கு இவருக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஏன்? அப்ப எடப்பாடி இருக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடி இருக்க மாட்டான்னு போட்டுதான் மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரத்தையும் இல்லாம பண்ணிட்டாங்க. மாநில அரசு கிட்ட மாநில மக்கள் எந்த பிரச்சனைக்காவது போக முடியாது. அது அந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடை உரிமையாளர் கோர்ட்டுக்கும் போக முடியாது. இவரு நான் இந்த குற்றத்தை செய்யவில்லைன்னு சொல்லி இவருதான் நீதிமன்றத்துல தன்னுடைய குற்றமற்ற தன்மையை நிரூபிக்கணுமா? அது வரைக்கும் இவர் எங்க இருப்பாரு? சிறையில் இருப்பார். எப்படி சிறை? இப்ப பாக்குற நம்ம சிறையல்ல. ஏற்கனவே தோழர் சொன்னாங்க பாருங்க, அந்த மும்பை நகரத்துல எப்படிப்பட்ட கலவரத்தை நடத்தி எவ்வளவு பெரிய அறிவுஜீவிகளை, பேராசிரியர்களை, விஞ்ஞானிகளை, ஒரு பாவியார், 87 வயது
பாதிரியாரை கைது செய்து உள்ள வச்ச காரணம் கிறிஸ்துவன் என்பதற்காகவே அவர் கைது செய்யப்படுகிறார். அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாம் அவங்க வாவாயிச்சு. இப்போ தலைநகர் டெல்லியில போறாங்க பாருங்க விவசாயிகள், அவங்கள பார்த்து சொல்றாங்க இவங்க எல்லாமே மாவோயிஸ்டுகள். இன்னொரு பக்கம் என்ன பிரச்சாரத்தை திருப்பிடுறாங்க, போராடக்கூடிய இந்த விவசாயிகள் சீக்கியர்கள். சீக்கியர்களுக்கும் இந்துக்களுக்கும் காலகாலமாக விரோதம் இருந்தது என்று இந்துக்களையும் சீக்கியர்களையும் மோதுகிறோம். இவ்வளவு கேவலமான இவ்வளவு மலிவான புத்தி புராணத்துல வந்த அரக்கர்களுக்கு கூட கிடையாது. அரக்கர்களை கூட நல்லவங்க ஆக்கிட்டாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல். அப்போ இந்த பிரச்சனையுடைய தீர்வு என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாகவே அவங்க வந்து மதத்தை தேடி ஓடி ஒளிந்து கொள்வதற்கு இந்து மதம், இந்து மதத்தை பயன்படுத்துவது. அப்ப இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டம் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் மதம் சாதியை உணர்வுகளை இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு ஒற்றுமைக்கு எதிராக பயன்படுத்தினால் அது தேர்தலில் நிற்பதற்கான அதிகாரத்தை இழக்கிறது. அப்ப பாஜகவுக்கு அந்த அதிகாரத்தை ரத்து பண்ணி இருக்கணுமா இல்லையா? அந்த தேர்தல் ஆணையத்தையே இவர் தூக்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். அதனாலதான் பீகார்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இடதுசாரி கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் வெறும் 12,000. 40 ஓட்டு ஜெயிக்கிறார் நிதிஷ்குமாருடைய கூட்டணி. மிகப்பெரிய தள்ளுமுள்ளு அறிவிச்சிருவாரு. நீ கோர்ட்டுக்கு போய்க்க அல்லது கோர்ட்டுக்கு அந்த பக்கமா போய்க்க, நீ தோத்துட்ட. எத்தனை ஓட்டுல? 40 ஓட்டுல. இல்ல ஆசிரியர் அரசு ஊழியர்கள் போட்ட தபால் ஓட்ட என்ன என்ன மாட்டோம் ஐயா? நீ செல்லாத ஓட்டுன்னு கையில வச்சிருக்கீங்கள, அது செல்லும், செல்லுங்க. ஆனா உனக்கு செல்லாது, நான் கையெழுத்து போட்டுட்டேன். அதிகாரி முடிச்சு கையெழுத்து போட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான் ஜீப்ல ஏறி. நீங்க என்ன பண்ணுவீங்க? கையில ஏதாவது வெடிகுண்டு இருந்தா வீசலாம். நம்ம வந்து ஜனநாயக அமைப்புகள், வெடிகுண்டு நம்ம எங்க போய் தேட முடியும்? அவன் போயிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஏற்பாட்டத்தை நடத்திட்டு நம்ம போயிடுவோம். அடுத்த நாள் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் எழுதிக்க வேண்டியதான் நம்ம கண்ணீர் கதைகளை. இப்ப என்ன சொல்றாங்க? அப்போ இந்த பிரச்சனைகள்ல தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கு. இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, மதச்சார்பற்ற ஜனநாயக அறிவிச்சவர்களை கைது செய்யணுமா என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஆகவேதான் நண்பர்களே, இந்த சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்த நேரத்தில், இந்த இரண்டாவது வரிக்கைக்கு வந்துடுறேன், கொண்டு வந்த இந்த நேரத்துல இந்த பகுதி முழுவதும் மட்டும் இந்திய நாடு முழுவதும் இஸ்லாமிய மக்கள் தெருவுக்கு வந்தாங்க. 3 வயது குழந்தை, பெண் குழந்தை உட்பட. பொதுவாக இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரத்தில் அந்த பெண்கள் வெளியில பொது நிகழ்ச்சிகள் பங்கேற்பது கிடையாது. ஆனா எல்லாரும் இரவு பகலாக தெருவுல வந்து போராடிட்டு இருந்தாங்க. அப்ப அமித்ஷா எப்படி பேசினார் டிவியில? சட்டத்தை வாபஸ் வாங்குற பேச்சே கிடையாதுங்க. அப்புறம் என்ன சார் செய்ய போறீங்க? ஏப்ரல் மாசம் வீடு கூட கணக்கு நடத்த போறோம். எந்த வீட்டுல சார்? எல்லா மாநிலத்திலையும். எல்லா மாநிலம்னா தமிழ்நாடு உட்பட. நம்ம மாநிலத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி, ஏங்க உள்துறை அமைச்சர் இப்படி சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? நாம அப்படியெல்லாம் கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம். அப்ப என்ன செய்ய போறீங்க? அது அப்ப பாத்துக்கலாம். அப்ப இந்த மக்கள் இந்திய நாடு முழுவதும் உட்கார்ந்து இரவு பகலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் வந்து உட்கார்ந்திருக்கிறாங்க. எத்தனை போராட்டம்! அநேகமாக நம்மளுடைய சிறுபான்மை மக்கள் நலக்குழு, நான் உட்பட, அந்த காலகட்டத்துல பிப்ரவரி மாதங்கள்ல இருந்து துவங்கி இந்தி தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்துட்டோம். எங்களுடைய வேலைய இரவெல்லாம் பயணிப்பது, பகல்ல ஏதாவது ஒரு கூட்டத்துல பங்கெடுப்போம் போராட்டத்துல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் இடதுசாரி கட்சிகளும்
திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலாக அந்த சிஐஏவை எதிர்த்து சென்னையில் தடையை மீறி பேரணியை போன ஒரு பெரும் அரசியல் அமைப்பாக இருந்தது. வேற எந்த மாநிலத்திலையும் அவ்வளவு அரசியல் கட்சிகள் எழுந்து நின்று போராட்டத்துக்கு போகல. தமிழ்நாட்டில் சென்னையில நடந்தது. பேரணியில போனவங்க 10,000 பேருனா பாதுகாப்புக்கு போன காவலர்கள் 20,000 பேர். எல்லோருடைய கையிலும் அனைவருடைய கையிலும் துப்பாக்கிகள் இருந்தது. அந்த துப்பாக்கி அந்த பக்கம் திருப்பது போல இந்த பக்கம் திருப்பி இருந்தா என்ன ஆகும்? என்னாலும் பரவாயில்லை என்றுதான் அன்றைக்கு இடதுசாரி கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து பேரணியை தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னையில் நடத்தினார்கள். அந்த பேரணிக்கு பிற்பாடு மாவட்டங்கள் தோறும் எல்லா அமைப்புகளும் ஜனநாயக அமைப்புகளும் உட்கார்ந்து நின்று மறியலை உண்ணாவிரத போராட்டத்தை அமைதியான வழியில் எல்லா வழியிலையும் நம்ம நடத்தலாம். கடைசியா நாங்க திண்டுக்கல்ல அந்த ஒரு பெரும் கருத்தரங்கத்தை நடத்தி முடிச்சுட்டு வெளியில வரோம். அப்பதான் தமிழ்நாடு அரசு கொரோனாவுக்காக நாளை முதல் ஊரடங்கு அமலுக்கு வருதுன்னு அறிவிக்கிறார். அவசர அவசரமா மண்டபத்துக்காரர் வந்து நீங்க முதல்ல நீங்க போறீங்களா இல்ல உங்களையும் உள்ள வச்சு நாங்க கதவை சாத்தவான்னு சொன்ன பிற்பாடுதான் என்னன்னு என்ன திடீர்னு என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்ட பிற்பாடு இல்ல ஊரடங்கு காலையில இருந்து ஆகவே நீங்க கல்யாண மண்டபத்தை காலி பண்ணுங்க, காலி பண்ணலைன்னா கதவு இப்படியே நாங்க மூடிட்டு போயிருவோம், அப்புறம் நீங்க கொரோனா எல்லாம் முடிஞ்சுதான் வரணும்ட்டார். இப்படி அந்த காலகட்டத்தில் சுந்தரவள்ளி வாங்க, அந்த காலகட்டத்தில் இந்த போராட்டம் என்பது தீவிரமாக நடந்து கொண்ட அந்த நடந்து கொண்டிருந்த நேரத்திலேதான் நாம கூட நம்ம நினைச்சோம் ஒருவேளை இந்த கொரோனாங்கிறது திட்டமிட்டு இந்த போராட்டங்களை சதி செய்து கலைப்பதற்கோ அப்படின்னு கூட நம்ம நினைச்சோம். அப்ப இந்த உள்துறை அமைச்சர் அப்ப என்ன சொன்னாருன்னா எல்லா வீடு வீடா வந்து நாங்க கணக்கெடுப்பு நடத்துவோம், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்க எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்து நிலத்தை வாங்கி வீட்டை வாங்கி கடையை வாங்கி கறிக்கடை நடத்துறாங்க, தோல் செருப்பு கடை நடத்துறாங்க, இரும்பு கடை நடத்துறாங்க, பெரும் மோவாளியில இருக்காங்க, நாங்க எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவோம் அப்படி இப்படின்னா அந்த அமித்ஷாவை கொரோனா தூக்கி கொண்டு எங்க வச்சிருச்சு தெரியுங்களா? 7-8 மாசமா வீட்டுக்குள்ள உணவு வச்சிருச்சு. பல நேரங்கள்ல அமித்ஷா உள்துறை அமைச்சருக்கு கொரோனாவா அப்படின்னு ஒரு கேள்வியோட செய்தி வரும். இப்படி அதை யாரை வெளியேற்றுவோம்னு சொன்ன அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையே கொரோனா கொண்டு போய் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்ச நடவடிக்கை என்பது இந்தியாவில்தான் நடந்தது. அப்ப இப்படி அவர்கள் நினைப்பது ஒன்று, ஆனால் சமூகத்தில் நடப்பது வேறொன்றாக இருந்தது. அது மாதிரிதான் இந்த சிஐஏ சட்டம் என்பது இன்னைக்கு இப்ப நாங்க தோழர் சுந்தரவள்ளி வந்திருக்காங்க, நம்முடைய பேராசிரியர் சென்னையில இரவு நேரம் 2 மணிக்கு காவல்துறை கடுமையா தாக்குறாங்க. அந்த தாக்குதலை எதிர்த்து களத்துல நின்ற ஒரு பெரும் போராளியாக சுந்தரவள்ளி நம்ம கூட இருந்தாங்க. நான் பேஸ்புக்க பாத்துக்கிட்டே இருக்கேன். அவங்க அந்த நேரத்துல அவங்களுடைய வீடியோக்கள் எல்லாரும் முழக்கமிடுவது இப்படி பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருந்த காலகட்டம் அந்த காலகட்டம். அப்போ இந்த போராட்டங்கள் வந்ததற்கு பிற்பாடு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கலந்துகிட்ட திண்டுக்கல்ல கலந்துகிட்ட 2 போராட்டங்களின் மீதும் எங்களுக்கு எங்கள் மீது வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. சில மாவட்டங்களில் அந்த நீதிமன்றமே அந்த வழக்கை வந்து நிராகரிச்சிருக்காங்க. பல மாவட்டங்களில் இது வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சிஐஏ சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதோடு இதற்கு எதிராக போராடியவர்கள் மீது உள்ள அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெற வேண்டும் என்பதுதான் 2வது கோரிக்கை. 3வது ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர் ஒரு இருண்ட மாநிலமா இருக்கு. அங்க போனா நிலம் வாங்கலாம், அங்க போனா காஷ்மீர் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வரலாம்னு ஏகப்பட்ட பிரச்சாரங்களை காவி கூட்ட அவுத்து விட்டான். இப்ப எப்படி இருக்கு அந்த மாநிலம்? சுதந்திரமற்று அந்த மாநிலத்தினுடைய மக்களினுடைய உரிமைகள் அனைத்தும் ஒடுக்கப்பட்டு ஒரு பெரிய கூட்டோடு அந்த மாநிலம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இது போன்ற ஒரு ஒரு மாநிலத்தையே சிறையில் வைத்து அந்த மக்களை சிறையில் அடைக்கப்பட்டு அங்க என்ன நடக்கிறது என்ற விவரங்கள் கூட இந்திய நாட்டினுடைய மற்ற பகுதி மக்களுக்கு தெரியாத அளவிற்கு இன்னைக்கு பாஜக என்பது
அதற்கு கொடுத்திருந்த அந்த மாநிலத்தில் கொடுத்திருந்த விசேஷமான அந்த சட்ட அந்தஸ்தை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் பாஜக ஏன் செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இந்த பாஜக அரசு வந்ததற்கு பிற்பாடு ஆச்சரியத்துக்கு வந்த பிற்பாடு இரண்டாவது முறை தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை கூட அமல்படுத்தல. இவர்களுடைய பொருளாதார நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்களில் அதே நாடாளுமன்றத்துல வங்கியை தனியாருக்கு கொடுப்போம் என்று ஐக்கிய முன்னணி அரசு கொண்டு வந்த பொழுது சுஷ்மா இந்த பாஜகவினுடைய தலைவரம்மா எழுந்து வங்கியை தனியாருக்கு கொண்டு போறதா கூடவே கூடாதுன்னு, டீசலை எண்ணெய் கம்பெனியே விளைய முடிவு செய்து கொள்ளலாம் என்று அவங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த பொழுது இந்த பாஜக தலைவர் எந்திரிச்சு டீசலை அவர்களிடம் கொடுத்தால் டீசல் விலை நாளுக்கு நாள் உயரும், நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு கத்துனாங்க. எதையெல்லாம் அங்க நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியா இருந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டாங்களோ அதையெல்லாம் இப்ப வந்து சத்தம் இல்லாம அவப்படுத்துறாங்க. அதுதான் பாஜக. காங்கிரசுக்கும் பாஜகவுக்குமான வித்தியாசம் இது. அப்ப இந்த பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிற்பாடு எல்லா பொருளாதார கொள்கையும் நான் விளக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு கேஸ் வந்து விலை என்னன்னு பாருங்க, 1300 1400 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. கேஸ் விலை இப்படி கூடிட்டு இருந்தா டீ விலை கூடுமா கூடாதா? எல்லா வீடுகளிலும் ஹோட்டல்களையும் உணவுப் பொருட்கள் மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை கடுமையாக உயரும். இந்த பெட்ரோல் டீசல் யாருக்கு லாபம் வரீங்க? இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் 97 ரூபா, யாருக்கு லாபம்? அதானி அம்பானி கும்பலுக்கு லாபம். அப்ப பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கா? கேஸ் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கா? ஒண்ணுமே இல்லை. ஜிஎஸ்டி வரி போட்டால் இந்தியாவில் இமயமலை அளவுக்கு வரிகள் உயரும், மாநிலங்கள் சிறப்பா செயல்படும், மத்திய அரசு சிறப்பா செயல்படும். ஆனா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி கொரோனா காலத்துல ஒரு கடிதம் எழுதினாரு, எங்க மாநிலத்துக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி வரிபாக்கிய கூட நீங்க தரலையே, உடனே எங்களுக்கு தரணும் அப்படின்னு. தெலுங்கானா முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறாரு, பிச்சைக்காரனை கூட கேவலமா எங்களை கெஞ்ச வச்சுட்டீங்கள, எங்களுக்கு சேர வேண்டிய வரி எங்களுக்கு கொடுங்க. நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்கு, போய் பாருங்க, மத்திய அரசினுடைய அலுவலகம், அங்கதான் ஜிஎஸ்டி வரி பூரா போகுது. தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் மத்திய அரசுக்கு போகக்கூடிய வரியினுடைய அளவு என்ன தெரியுங்களா? 180,000 கோடி போகுது. 180,000 கோடி போகுது. ஒரு ரூபாய் கூட எடப்பாடி அரசுக்கு வரல. ஆகவேதான் இந்த மாநில அரசு என்ன பண்ணிருக்கு, வெளியில சொல்லாம லேப்டாப் நிறுத்திட்டாங்க, இலவச சைக்கிள் திட்டத்தை நிறுத்திட்டாங்க, பிள்ளைகளுக்கு சிறப்பு கொடுக்கிற திட்டத்தை நிறுத்திட்டாங்க, அரசாங்க ஆஸ்பத்திரி அம்மா பாக்ஸ் சொல்லி கொடுக்கிற அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அம்மா உணவகம் திறந்தே இருக்கும், ஆனா இட்லி இருக்காது, இட்லி இருந்தா சட்னி இருக்காது, இது ரெண்டு இருந்தா போடுறதுக்கு ஆள் இருக்காது, ஆனா அம்மா மெஷின் இருக்கும். இப்ப அம்மா மினி ஹெல்த் சென்டரா இது ஓபன் பண்றாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்மா உணவகம் என்னாச்சு? அம்மா வருவாய் திட்டம் என்னாச்சு? எல்லாமே தூக்கி மூட்டையா கட்டி பாஜக அரசு மாநில அரசனுடைய வரல போட்டிருக்கு. ஒரு பைசா கிடையாது. இதுவே 8 லட்சம் கோடி கடல்ல ஓடுது தமிழ்நாடு அரசு. இப்போ நம்முடைய அந்த தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, 13,000 காலி பணியிடங்கள் என்னுடைய துறையில இருக்கு, ஜனவரி மாசம் நான் புதிய நியமனம் செய்ய போறேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அவர் திடீர்னு என்ன அறிவிப்பிட்டிருக்காரு, இந்த 13,000 காலி பணியிடத்தையோ தனியார் நிரப்புவார்கள். தனியார் யார் நிரப்புவாங்க? அல்மைனு போய் நிரப்புவாரா? இல்ல நம்ம தெருவில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரர் போய் நிரப்புவாரா? அதை ஒரு முதலாளிக்கு ஒப்படைச்சிருவாங்க. அந்த ஆட்களுக்கு சம்பளம் 7,000 ரூபாய் கொடுப்பான், 12 மணி நேரம் வேலை வாங்குவான், உட்கார்றதுக்கு ஸ்கூல் கூட போட மாட்டான், கடுமையான
எதிர்க்க முடியாது. எந்த சலுகையும் கிடையாது. உழைப்பு சுரண்டல் அப்படி நடக்கும். அரசாங்க பணியில தனியார கொண்டு வந்து விடுறதுக்கு தங்கமணி யாரையும் கேட்கற நாங்க. இது அரசாங்க துறை, மக்களினுடைய துறை, தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய துறையில நீ ஏன் தனியார கொண்டு வந்து விடுற? ஏன்னா இவங்களுக்கு மாத ஊதியம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் கிட்ட பைசா இல்லாது. சத்துருவ பணியாளர் எடுப்போம், அப்புறம் எடுக்க மாட்டோம்ட்டாங்க. கூட்டம் சொசைட்டில அட்டண்டர் போஸ்டிங் போடுறோம்னாங்க, அப்புறம் போட மாட்டேன்ட்டாங்க. ஒண்ணு போட முடியாதுங்க. ஒரு வாட்ச்மேனை போட்டா கூட வருஷம் முழுசா அவருக்கு மாத ஊதியம் கொடுக்கணும். அப்ப மாநிலத்தினுடைய நிதித்துறை ஒப்புதல் வேணும். எவ்வளவு நிதி இருக்கு? அப்ப இருக்கிற ஊழியர்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாம இந்த மாநில அதிமுக எடப்பாடி அரசு திண்டாடிட்டு இருக்கு. ஏன் திண்டாடுது? 180,000 கோடி ஜிஎஸ்டி வரியில அங்க மோடிக்கு போயிருச்சு. இங்க ஒருத்தர் உட்கார்ந்து சொல்றாரு, மோடி தான் எங்க டாடி. ஏன் உங்க டாடி கிட்ட தாடி கிட்ட காசு வாங்கிட்டு வா பாக்கலாம். வெட்கமே இல்லாமல் பாஜக அரசு, மத்திய அரசு ஒரு நையா பைசா கூட இந்த மாநில அரசுகளுக்கு இந்த ஜிஎஸ்டி நிலுவை பாக்கிய கூட கொடுக்க வேண்டியதுதான் கொடுக்கலைங்க. கொடுக்க வேண்டியதுதான் கொடுக்கல. இவர் இங்க வந்து அரசியல் உட்கார்ந்துட்டு ஒருத்தர் வேலை எடுத்துக்கிட்டு விமான நிலையத்தில இருந்து அமித்ஷா இறங்கி வருவாராம். ஏங்க, ஒரு இந்தியாவிலேயே கொரோனாவில் இறந்த மாநிலம் இரண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. எஸ்பிபி என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய இசை ரசிகர்களை, இசை ரசிகர்கள் உலகத்தினுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் எஸ்பிபி என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அந்த இயற்கையினுடைய இசையவே கொரோனா என்ன பண்ணுச்சு? கொண்டு போயிருச்சு. இவ்வளவு பெரிய துக்கம் அனுஷ்டிக்க கூடிய இந்த மாநிலத்துக்கு வந்த அமித்ஷா கார்ல பூ மலர் ஒழியுது. விமான நிலையத்திலிருந்து ஜெண்டா மேல வச்சு அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்குது அதிமுக அரசு. என்ன காலத்துல? கொரோனா காலத்துல. எத்தனை பேர் இருந்திருக்காங்க இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலமாக? இது மாதிரி ஒரு கேவலமான அரசியல் நடவடிக்கை யாராவது கையால் போகலாம்? அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன? இறந்தவனை பற்றி கவலை இல்லை, இருப்பவனை பற்றியும் கவலை இல்லை. இந்த நாற்காலி ஒரு மதவெறி அதிகாரத்துக்கு பயன்பட வேண்டும், அதுதான் என் நோக்கம். அதுக்காக ராமாயணத்தை எடுப்பான், மகாபாரத்தை பத்தி பேசுவாங்க. ஒரு 10 கடைக்கு 3 நிலங்கள் உட்கார வச்சிருப்பான். நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா பேசவே வேண்டியதில்லை. நிழல்னா இந்த நிழல் கிடையாது, அது ஒரு மாதிரி நிழலா இருக்கும், அப்பாடியா இருக்கும், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்படி பல வகையான ஆட்களை உள்ள போட்டிருப்பான், நமக்கு தெரியாது. அதான் அதிகாரத்தை பயன்படுத்துறதுங்கிறது. அவங்க சொல்லுவாங்க, நீங்க எடப்பாடியாருக்கு செல்வாக்கு கூடிச்சு தெரியுங்களா அப்படின்பாரு. இவர் ஏதோ பாக்கெட்ல ஸ்கேல் வச்சிருக்கிற மாதிரி. இவர் ஸ்டாலினுக்கு கலைஞர் அளவுக்கெல்லாம் அது ஒண்ணு இல்லை, அவர் பேச்சை எடுபட மாட்டேங்க. மோடி எவ்வளவு பெரியவர் தெரியுமா? இன்னும் மோடி எவ்வளவு பெரியவர்னு சொல்றவங்களை பார்த்தா அவனுக்கு அஞ்சறிவு தான் இருக்குதுன்னு அர்த்தம். முடிஞ்சா உங்களுக்கு உடல் வலிமை இருந்தா சத்தமில்லாம தூக்கி போட்டு மிதிங்க. நாலு மிதி எல்லாம் மனுஷனானு. கொரோனாவில இவ்வளவு பேர் செத்து கிடக்குறாங்க. ஒரு கிருமி நாசினி, அது என்னங்க விளம்பரம்? அது பேர் என்னது? இந்த ஆயில வாங்கி கொடுங்கடான்னு சொன்னா அத கூட மாநில அரசுக்கு நிதிநிதிக்கு வாங்கி கொடுக்க வக்கல. மோடி அவ்வளவு பெரியவரு, எவ்வளவு பெரியவரு, ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலங்கள்ல ஐயா இந்த மாநில அரசு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 3000 தடவை சொல்லிட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தான், 1000 ரூபாய் கொடுத்தான், 1000 ரூபாய் கொடுத்தான். அப்ப இந்த குடிசையில இருக்கிறவங்களுக்கு எனக்கு 1000 ரூபாய் தாங்க கிடைச்சது. ஆனா இன்னைக்கு டிவியில எடப்பாடி சொல்றாரு 3000 தடவை 3000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாரு. நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க. அம்மா இல்லம்மா 1000 தான்மா கொடுத்தாங்க. இல்லையே அவர் சொல்றாரு, 1000 கொடுத்ததையே 3000 தடவை சொல்லி இவங்க வேற கதையை ஓட்டிட்டு இருக்காங்க. இவங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய கூட கொடுக்காம இவரும்
சென்னை நகரத்துல தலைநகர் சென்னையில அப்படின்னா உங்களுக்கு என்ன அரசியல்னு கேக்குறோம். மக்கள் இந்த கொரோனா காலங்கள்ல இந்த கடைகள் திறந்திருந்துச்சா? இதெல்லாம் சொந்த கடையா? வாடகை கடைகள், வீடு வாடகைக்கு பிடிச்சிருக்கிறோம். ஒரு நையா பைசா இல்ல. ஆட்டோ தொழிலாளி ஆட்டோவே வாடகைக்கு எடுத்து ஓட்டுறவர் நாலு மாசமா ஆட்டோ ஓடல, எப்படி வீட்டு வாடகையை கொடுப்பாரு? முதலமைச்சர் அறிவிக்கிறாரு வீட்டு வாடகையெல்லாம் யாரும் கேட்காதீங்க. அந்த வீட்டு உரிமையாளர் சொல்றாரு அப்ப நேரம் நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேக்குறோம் அப்படிங்கிறாரு. அழுதவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்க கூட கையில காசு கிடையாது. எவ்வளவு பெரிய நோயை நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. அந்த நேரத்தில் மத்திய பாஜக அரசு நீங்க எப்படி திட்டமிட்டு செயல்பட்டீங்க? டிவியில வருவீங்க, கையை தட்டுங்க, பூவா போடுங்க, மணி அடிங்க, கோயிலுக்கு போங்க, இவ்வளவுதான். ஆகவேதான் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான எந்த வழிமுறையிலும் விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளாமல் அமெரிக்கா முதலிடம் உலகத்திலேயே கொரோனா இறப்பில். இரண்டாவது இடம் யாருக்கு தெரியுங்களா? அன்னை மோடிக்குதான். இந்தியாவால் உலகத்திலேயே இரண்டாவது நாடாக கொரோனா கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. அந்த ட்ரம்ப் சொன்னாரு, சாகர்கள் கூட எங்க நாடு தாண்டா முதல், அந்த பெருமையே எனக்கு போதும்னு சொன்ன ஆளை தூக்கி போட்டாங்க அந்த நாட்டு மக்கள். இந்தியா இரண்டாவது இடம் என்ற புகழை பெற்றிருக்கிறது. இந்த மோடியை தூக்கி போடுவதற்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது என்பதுதான் அமெரிக்காவினுடைய தேர்தல் முடிவு காட்டுது. 12 கோடி பேர் வேலையிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. இந்த புலம்பெயர் தொழிலாளி இருக்காரு, சென்னையில வந்து வேலை பார்த்தவரு, திண்டுக்கல் வரணும், கோயம்புத்தூர் போகணும், மதுரைக்கு போகணும், நிறையா நடந்து போறாரு. தலைநகர் டெல்லியில இருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு நடையா நடக்கிறார். மோடி அரசு என்ன செஞ்சுட்டு இருந்தது? ஒரு காரை, ஒரு பஸ் ஒரு ரயில விடவே இல்லை. இதற்காக போராடி அந்த போம்பைய தொழிலாளிகளுக்கு சாப்பாடாவது கொடுங்கடா அப்படின்னு சொல்லி வழிநடுவில் நடக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தவர்கள் யாரு? சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களும் இன்னும் இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் இருந்தார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. அப்பெல்லாம் தூங்கிட்டு அந்த அரசாங்கம் கொரோனா காலம் முடிஞ்சது, ஃபேக்டரி எல்லாம் திறக்க போறோம் அப்படின்னு முடிவெடுத்த உடனேயே கிராமம் கிராமமா தமிழ்நாட்டுக்கு விமானங்கள்ல பீகார்ல இருந்து தொழிலாளிகளை கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்ப கொரோனா காலத்தில் சென்னையிலிருந்து பீகாருக்கு விமானம் அனுப்பி கொண்டு போயிருக்கணுமா இல்லையா? விமானத்தை போட்டு வச்சுக்கிட்டானுங்க. ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தொழிலாளி வேணும்னு உடனே பீகார்ல இருந்து தொழிலாளிகளை கொண்டு வந்து விமான நிலையத்துல இறக்கி விடுறீங்க. நீ யாரு? நீ தான் ராம பக்தனா? ஆகவே இந்த அரசாங்கம் அப்பட்டமாக கொரோனா காலங்களில் இந்த கொரோனா நோயை கட்டுப்படுத்துவதற்கு முடியாமல் தோல்வியை தழுவுகிறது. பொருளாதார நடவடிக்கை ஜிஎஸ்டி வரி விதிப்பு, மாநில அரசுகளுக்கு அதற்குரிய ஈவை கொடுக்க முடியல, மாநில அரசு நலத்திட்டங்களை இன்னைக்கு அமல்படுத்த முடியல. இத்தகைய சூழ்நிலையிலேதான் 2016-17 வருஷத்துல இந்திய நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி 9%. அடுத்து 17வது வருஷத்துல என்ன ஆச்சு? 8% மாறுது. 18வது வருஷத்துல 7% மாறுது. இப்போ இந்த 2020வது வருஷத்துல 19வது வருஷத்துல -9% வந்துருச்சு. அப்படின்னா தலைகீழா மைனஸ்ல பொருளாதார வீழ்ச்சி என்பது போயிட்டு இருக்கு. உலகத்திலேயே இந்தியாதான் மைனஸில் போகக்கூடிய, பொருளாதாரத்துல போகக்கூடிய ஒரே நாடு இந்தியா என்ற பெயரை இன்னைக்கு பெற்றிருக்குது. இதுதான் மோடி திறமையானு கேக்குறோம். அப்போ இந்த பொருளாதார தோல்வியை மறைப்பதற்கு அவங்களால முடியல. ஆகவேதான் இந்த கொரோனா காலத்துல அவசர அவசரமா விவசாயிகளுக்கான சட்டத்தை கொண்டு வருது. யாருக்கு? அதானிக்கு அம்பானிக்கும் நிலங்களை ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் இன்னைக்கு திமுகவினுடைய இடதுசாரி கட்சிகளும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு உண்ணாவிரத போராட்டம். அந்த போராட்டத்தை கலந்துக்கலாம்னு தான் வந்தோம். ஆனா உள்ளேயே நுழைய முடியல.
உண்ணாவிரதம் போராட்டத்துல கலந்துக்க முடியலங்கிற வருத்தம் இருக்கு. ஆனா அதை காட்டில ஒரு மகிழ்ச்சி, காலையில இருந்து 5 மணி வரைக்கும் எப்படியாவது உள்ள போயணும்னு நான் நினைச்சேன் பாருங்க. அதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தினுடைய தலைநகரினுடைய மக்களும் விவசாயிகளும் பெருந்திரளாக அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக்கியிருக்கிறார்கள். மறந்துடாதீங்க. அப்போ இந்த விவசாயிகள் சீக்கியர்கள், சீக்கியர்கள் தானே பாசுமதி அரிசி உற்பத்தியை பண்றாங்க. பாசுமதி அரிசி பிரியாணி போடுறாங்க பாருங்க. அந்த நெல் எங்க உற்பத்தி ஆகுது? தமிழ்நாட்டிலயா? அங்கதான் உற்பத்தி ஆகுது, பஞ்சாப்ல. அந்த நெல்லுதான் வெளிநாடுகளுக்கு, உலக நாடுகளுக்கு போகுது. அந்த நெல்லுல இருந்துதான், அரிசியில இருந்து பல வகையான உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. அந்த பாசுமதி அரிசியை உற்பத்தி செய்யறவர் தான் டிராக்டர் வச்சிருக்காரு. இங்க இருக்கிறவர் சொல்றாரு, ஏங்க விவசாயி இப்படியா டிராக்டர் வச்சிருப்பாரு? அப்புறம் எப்படி டிராக்டர் வச்சிருப்பாரு? நம்ம விவசாயி முதலமைச்சரா இருக்காருல்ல எடப்பாடி, அவரெல்லாம் சிவப்பு கொண்டு வச்ச கார்ல போறாரு. அப்புறம் பஞ்சாப் விவசாயி டிராக்டர் கூட ஓட்ட மாட்டாரா? இங்க கிச்சடி சம்பா விளையுதான் தமிழ்நாட்டுல? பொன்னி அரிசியே விளையல, பொன்னி நெல்ல விளையறது இல்ல. அப்போ இப்படி நெல் உற்பத்தியில் தமிழகம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பஞ்சாப் போன்ற ஹரியானா போன்ற மாநிலங்கள் தான் இந்திய நாட்டினுடைய 130 கோடி மக்களுக்கு அரிசியை தராங்க. அதான் காலையில இட்லி, மதியம் என்ன இட்லி தான், ராத்திரி என்ன இட்லி தான். இட்லி தோசை, தோசை இட்லி, அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. அதுக்கு மேல போனா சப்பாத்தி. இது ரெண்டையும் தவிர நமக்கு வேற உணவு தெரியுமா? தெய்வமே தெரியாது. இந்த ரெண்டையும் உற்பத்தி பண்றவதாயா டெல்லியில 20 நாளா இரவும் பகலுமாக பணியில போராடுகின்றார் என்பதை நீங்கள் தயவு செய்து அறிய வேண்டும். அப்ப இந்த வேளாண்மை சட்டம் என்பது அதானி அம்பானி சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு பாருங்க, தலைநகர் சென்னையில பெரிய மால். குண்டூசில இருந்து மாடு இங்க புண்ணாக்கு வரைக்கும் வாங்கலாம். அந்த கடைகள் 1000 மளிகை கடைகளினுடைய வியாபாரத்தை விரும்பி இருக்கு. 1000 மளிகை கடைக்காரருடைய வருமானத்தை அந்த ஒரு கடை சாப்பிட்டு ஏப்ப விட்டு இருக்கு. இப்படி பல கடைகளை, 1000 கடைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த அதானி அம்பானி இருக்காங்களே, அவங்கதான் ஆசியா கண்டத்துல பெரும் பணக்காரர்கள். அவர்களுக்கு தான் இந்த நிலங்களை ஒப்படைக்கிறார்கள். உணவுப் பொருட்களை உணவுகளில் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட உணவுகளில் கொட்டி வைப்பதற்கு மிகப்பெரிய குணவன்களை அவர்கள் கட்டி முடித்திருக்கிறார்கள். அப்போ இந்த உணவுப் பொருட்கள் முழுவதையும் மோடியும் அமித்ஷாவும் கொண்டு போய் கார்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைத்த பிற்பாடு பருப்பு விலை எங்க இருக்கும்? அரிசி இப்பவே 100 ரூபா 150 ரூபா ஒரு கிலோ. இலவச அரிசி, விலையில்லாத அரிசி, விலையில்லாத அரிசி நீங்க போர்டு போட்டுக்கலாம், ஆனா ரேஷன் கடையா இருக்காது, மூடிடுவான். மத்திய அரசு அந்த சட்டத்தில் உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்வது சம்பந்தமாக ஒரு வரி கூட எழுதல. ஆனா பாத்தீங்கன்னா பல அறிவுஜீவி பத்திரிகையாளர்னு வெக்கம் இல்லாத பேரை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துல நீ எல்லாம் ஒரு மனுஷன்னு மாடன் போன்றவர்களை நம்புறமே, பார்த்த வணக்கம்னு சொல்றேன் பாருங்க. இவ்வளவு வணக்கங்களையும் அங்கீகாரத்தையும் ஏற்றுக்கொண்ட நீ தெரிஞ்ச ஒரு சட்டத்துல இல்லாத ஒரு விஷயத்த இருக்குது இருக்குது புரியிட்டு இருக்கிய ஒன்ன விட துரோகி. இந்த நாட்டுல வேற யார் இருக்க முடியும்? ஆகவே நாளேடுகள், ஊடகங்கள், மாநில அரசுகள், மத்திய அரசினுடைய நிர்வாக அமைப்புகள் அனைத்தும் சேர்ந்து விவசாயிகளுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, விவசாயிகள் தான் இறுதி வெற்றி பெறுவார்கள். மறந்துடாதீங்க, சௌரி சௌரா என்ற இடத்தில் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டம் துவங்கிய காலத்தில் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்த பொழுது சௌரி சௌராவில் விவசாயிகள் கிளந்தெழுந்து ஒரு காவல் நிலையத்திற்கு நெருப்பு வைத்தார்களே, அந்த நெருப்பு தான் இறுதியிலே வெற்றி அடைந்தது. மறந்துடாதீங்க, விவசாயிகள் விடுதலை போராட்டத்தில் அந்த காலகட்டத்தில் அப்பிருந்துதான் வர ஆரம்பிச்சாங்க. அந்த மாற்றத்தை, அந்த எழுச்சியை இன்னைக்கு விவசாயிகள் கொண்டு வராங்க. சீக்கியர்களும் இந்துக்களும் எதுவும் போதுமா? அந்த சீக்கியர்களுக்கு உணவு கொடுக்கிறது ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள், இன்னொரு பக்கம் இந்துக்கள். நீங்க நம்ம இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் விவசாயிகளை மோதவிடக்கூடிய மோசமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆகவேதான் அந்த விவசாயிகள் விதவிதமா போராட்டம் நடத்துறாங்க.
அதானி ரிலையன்ஸினுடைய நிறுவனங்களுக்கு முன்னாடி போய் நில்லுங்க, அந்த பொருளை புறக்கணிங்க. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து 10,000 பசுமாடுங்க, 10,000 பசுமாடு எங்க போகுது? சந்தைக்கு போகல, டெல்லியில போய் போராட போகுது. ஆகவே பசுமாடு என்பது ஆர்எஸ்எஸ் நண்பர்கள் அல்ல, விவசாயிகளுடைய நண்பர்கள். ஆகவேதான் இந்த பசுமாடே உட்கார்ந்து போராடு. ஆகவேதான் நாங்க பேசவே மாட்டோம். நீங்க இந்த இடத்துலதான் போராடணும்னு சொன்னப்ப 200க்கும் மேற்பட்ட சங்க அமைப்புகள் ஒன்று கூடி எங்க போராடுவதுன்னு நாங்க தான் முடிவு பண்ணுமே தவிர இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அல்ல என்று அமித்ஷா உட்கார வச்சாங்க கையெட்டி. அதுதான் விவசாயிகளுடைய போராட்டத்தினுடைய முதல் வெற்றி. நிபந்தனை போடாம வா பேசுவோம். இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கு, விவசாயிகள் போராடுறாங்க. ஆமா போராடுவாங்க, யாருக்கும் பாதிப்பு இல்லாம போராடிட்டுதான் இருப்பாங்க. அப்ப என்ன செய்யலாம்? அரசாங்கம் முடிஞ்சா இந்த சட்டத்தை நீங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க, பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டு பேசுங்கிறாங்க. பரவாயில்லையே உச்ச நீதிமன்றம் நியாயமா இப்பதான் தலையிட்டு இருக்கேன்னு நான் ஒருத்தட்ட புலம்புனேன். அவர் சொன்னாரு, இல்லைங்க இந்த அரசாங்கம் எப்படி கீழே விழுங்குறது மீசையில மண் ஒட்டாம அப்படின்னு ஒரு வழிய பார்த்துதான் நீதிமன்றத்து வழியா இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த சட்டம் நீதிமன்றம் சொன்ன மாதிரி சஸ்பெண்ட் ஆகுறது இல்ல. ரத்தானாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் வீடுகளுக்கு போவாங்க.